விசைப்படகுகளை இழுவும்படியை பயன்படுத்தி நம்ம ஆழ்கடலில் எப்படி மீன் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோக்கு லாஸ்ட் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு வெற்றி புள்ளியை கொடுத்துட்டு போங்க. இப்போ நம்ம போடு பலகை செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடலில் வந்து மடி போடும்போது வந்து இந்த போடு பலகை போட்டோம் அப்படின்னா தான் மடி வந்து நல்லா நிலத்தில் உட்காந்து வரும். அப்படின்னா தான் நிலத்தில் உள்ள மீன்கள் அவ்வளவுமே நம்ம மடியில் வந்து ஏறும். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். காலையில் உள்ள கிளைமேட்டை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே அந்த சன்செட்டை பார்த்து அப்படியே ரசிக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஒரு வியூ கடல் மேலே கிடைக்கிற ஒரு வியூ பாயிண்ட் வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு கூட சொல்ல போகலாம். நம்ம மீன் பிடிக்க போகிற மடியில் மேவலை மடவலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக இருக்குது. மடவலை அப்படிங்கிறது வந்து செயின், நல்ல இரும்பு செயினாக இருக்கும், நல்ல நிலத்தில் உட்காந்து உரசிக்கிட்டே வரும் மணலோட மணலாக. மேவலை அப்படிங்கிறது இந்த போயா நல்லா மிதந்துக்கிட்டே வரும், நல்லா மடி விரிஞ்சு வரும். அந்த போடு போட வேறு நல்லா அப்படியே தண்ணியை கிழிக்கிறதுனால நல்லா மடி பெருசாக கடலில் பெருசாக விரிஞ்சு வரும். அப்படிங்கும்போது வந்து என்ன மீன் வந்தாலும் நம்ம மடி வந்து அவ்வளோ மீன்களையும் ஏற்றிடும். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். விடிய காத்தால 4 மணிக்கே நம்ம அடுப்பில் உலைய போட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சோறு வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த சோத்தை வந்து எப்படி வடிக்க போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி யாராவது சோத்து பானையை வடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லபடியாக அடிக்கிற அலையில் சோத்து பானையை வடித்து போட்டுட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, மிளகாய், பல்லாரி இந்த மூணுத்தையும் நம்ம வெட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மடியை போட்டதுக்கப்புறம் மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சுக்கிடலாம். அதனால் முன்னாடியே நம்ம வெட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். மடியை ஸ்டார்டிங்கில் கடலில் இறக்கும்போது வந்து இயேசுவின் இறக்கத்தை பாருமையா அப்படின்னு சொல்லி நம்ம கடலில் வந்து ஸ்டார்டிங்கில் தள்ளினோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தூறு. அதில் தான் அவ்வளோ மீன்களுமே ஏறி நிற்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மேலே போயா மேலே மிதந்து நிற்கும் அப்படின்னேன். இந்த சைடு இந்த சைடு காணறோம், அந்த சைடு காணறோம் தூக்கி போடுறது மடவலை. அது ஃபுல்லாமே குண்டு குண்டாக இருக்கும், இரும்பு குண்டு. அப்படிங்கும்போது வந்து அந்த குண்டு வந்து கீழே உட்காந்துரும், மேவலை வந்து நல்லா மேலக்கு மிதந்து நிற்கும், மடி வந்து நல்லா பெருசாக கீழே விரிஞ்சிக்கிட்டே போகும். இந்த போடு பலகையை நம்ம கடலுக்குள்ளே இறக்கிட்டோம் அப்படின்னா மடி நல்லா பெருசாக விரிஞ்சிரும். இந்த போடு பலகையோட எடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு போடு பலகையோட எடை வந்து 170 கிலோ, இந்த சைடு போடு பலகையோட எடையும் 170 கிலோ, ஆக மொத்தம் 340 கிலோ போடு பலகை. அந்த மடியில் உள்ள இரும்பு வெயிட் எல்லாமே சேர்ந்து ஒரு 400 கிலோ கிட்ட இருக்கும். அவ்வளோத்தையும் நம்ம கடலுக்குள்ளே இழக்கிறோங்க. அப்போனா தான் மடி வந்து நல்லா நிலத்தில் உட்காந்து வரும். என்ன மீன் வந்தாலும் அவ்வளோ மீனையுமே நம்ம மடி வந்து எடுத்துரும். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மானிட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது.
கடலில் எவ்வளோ அடி ஆழத்தில் கிடக்கும், மீன்கள் எப்படிலாம் போகுது அப்படிங்கிறத வந்து அந்த மானிட்டர் மூலியமாக நம்ம பார்த்துக்கலாம். பச்சை பச்சையாக போச்சு பார்த்துருப்பீங்க. அது பூராமே பார்த்தீங்கன்னா மீன் 22 பாவம் அடி ஆழத்தில் நம்ம கிடக்கும். கரெக்டாக 22 பாவம் அடி ஆழத்துக்கு நம்ம 170 பாவம் இந்த கயிறு வந்து இலக்கி வைப்போம். இந்த கயிறு வந்து நாங்கள் கம்பாயம் சொல்லுவோம். காற்றுமே ரொம்ப உரைச்சி போச்சு, மடி வாங்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நம்மளுக்கு மீன் ஏறும். மீன் எவ்வளோ மீன் போச்சுன்னு பார்த்துருப்பீங்க அந்த மானிட்டரில். ஒரு கண்ணுக்கு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு இப்போ வந்து வீஞ்சி உதவியால் நம்ம கம்பாயத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் சீக்கிரத்துலேயே மடி வந்துடும். நம்ம மடி இழக்கும்போது வந்து மீனுக்கு மேலே தான் இழக்கணும், அதனால சீக்கிரமாகவே மீன் நம்மளுக்கு ஏறிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு போடு பலகை வந்துட்டு, போடு பலகை எந்த சைடு பார்த்தாலையும் அந்த சைடு பார்த்தாலையும் போடு பலகையை அணைச்சி கெட்டிடுவோம். கெட்டிட்டு அதுக்கப்புறம் மடி கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம கையால் வாங்க ஆரம்பிச்சிடலாம். மடி வாங்கும்போது வந்து ஒரு அம்பா போட்டு இழுப்பாங்க, அது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்கிப்பை நம்ம கேளுங்க எப்படி இருக்குன்னு. ¡Vamos! 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 ¡Vamos!
மொதல் இழுவையில் நம்மளுக்கு நல்ல பாடு தான் கிடச்சிருக்கு. என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னா, ஒருவா கரல், கோவா நெத்திலி, பாறைக்குட்டி, கருப்பு வாவல், கனவா மீன், நண்டு, இந்த மாதிரி எல்லாமே கலந்து வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம போட்டாளுக்கு எல்லாருமே தனித்தனியாக அந்தந்த மீன்களை அந்தந்த வட்டலை பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறை. இந்த மீன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா. இன்றைக்கி காலை உணவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாவல் மீன் குழம்பு, வாவல் மீன் பொரியல், இந்த மஞ்சாவட்டால் கிடக்கு பாருங்கள். இங்கிலீஷில் வந்து பிளாக் பம்ஃப்ரெட், இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே வந்து இன்னொரு ஃபிஷ் இருக்குது, ஒயிட் பம்ஃப்ரெட், வெள்ளை வாவல், கருப்பு வாவல். வெள்ளை வாவல் வந்து விலை கூட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கருப்பு வாவலும் விலை கூட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மீன்களை எல்லாத்தையுமே ஒதுக்கி வட்டலாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஐஸ் ரூம்குள்ளே இறங்கி மீனுக்கு ஐஸ் அடிச்சிருவோம். இதெல்லாம் அடுத்த வீடியோ பதிவில் வரும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நம்ம சரி பண்ணிக்கிறலாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா விண்டு ஃபிஷர்மேன் தான். என்னை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா அது மூலியமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இது என்ன நண்டுன்னா பொட்டு நண்டுங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டு நண்டு, உலக்கா நண்டு, பார் நண்டு, களி நண்டு, எல்லா நண்டுமே கலந்து வரும் மடியில். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது பொட்டு நண்டு, உலக்கா நண்டு, இந்த மாதிரி நண்டுகள்லாம் கிடச்சிருக்கு.